என்னுடைய ஸ்டைல்ல சொல்லணும்னா, வெந்து தணிந்தது காடு ஜெய்க்கு வணக்கத்தை போடு, வெந்து தணிந்தது காடு எண்ணி துணிங்காக்கு வணக்கத்தை போடு. இந்த படத்துல ஒரு ஒரு கேரக்டருமே நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு இயக்குனர் வெற்றி சார். அவர் வந்து நம்ம வசந்த் சாரோட அசிஸ்டண்ட். ஆசை கேளடி கண்மணி இப்படி கவித்துவமான படங்கள்லாம் எடுத்த அவரோட சிஷ்யன் தான் அவர். புது இயக்குனர் அப்படின்னு தெரியாத அளவுக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தோட கருவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திருக்குறள்லேருந்து வர வரிகள் தான் இதில் எடுத்திருக்காங்க. எண்ணி துணிக கருமம் துளைந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு அப்படின்னு இது வந்து திருக்குறளில் வர வரி. அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம எய்ம் பண்ணிட்டோம்னா துணிச்சலாக இறங்குங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கருவு. இந்த படத்தில் வர வசனங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு சில வசனங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வில்லன் பேசுவார், ஏண்டா உன்னை நகையை பிடிக்க சொன்னால் புகையை பிடிச்சி வச்சுருக்க, இதுதான் புகை போட்டு பிடிக்கிறதா அப்படின்வாரு. அந்த வசனத்துக்கு தேட்டரில் வந்து நல்லா கிளாப்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வில்லன் இன்னொரு வில்லன் ஒன்று சொல்லுவார், ஒரு அப்பனுக்கு தான் பிறந்தனானு எனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு. அந்த வசனத்துக்கும் தேட்டரில் வந்து நல்லா கிளாப்ஸ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே இந்த படத்தை வந்து எண்ணி துணிஞ்சிருக்காங்க ஜெய் அவர்கள், எண்ணி துணிஞ்சிருக்காங்க இயக்குனர் அவர்கள், எண்ணி துணிஞ்சிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சிவா அவர்கள் அனைவருக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக ஹீரோயின், இந்த படத்தில் ஹீரோயின் அதுல்யா அப்படியே சும்மா தர்பூஸ் பழத்துக்குள்ளே ஐஸ்கிரீம் போட்ட மாதிரி சும்மா அப்படியே குழுக்குழுன்னு இருக்காங்கப்பா. அந்த பொண்ணுக்கு வந்து துப்பாக்கியில் சுட்டு அடிபட்டு கீழே விழுவான், கீழே விழுந்தாங்க நம்ம ஐயோ பாவம் அப்படின்னு தானே பார்ப்போம். ஆனால் அந்த பொண்ணை பார்க்கும்போது அப்படியே கப் ஐஸ்கிரீம் உருகிற மாதிரி இருக்குதுவா, ரத்தம் உருகுது, ரத்தம் ஒழுகுது, ஆனால் ஐஸ்கிரீம் உருகிற மாதிரி ஆன்னு பார்க்குறான். சூப்பராக இருக்கீங்க அதுல்யா, ஐ லவ் யூ. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சூப்பராக இருக்கு. வெந்து தணிந்தது காடு எந்த துணிகாக்கு வணக்கத்தை போடு, படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சரியா. முக்கியமாக இளைஞர்கள்லாம் இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். ஒரு ஒரு சீனும் அடுத்த என்ன ட்விஸ்ட்டு அடுத்த என்ன ட்விஸ்ட்டு மாதிரியே தான் போகுது. சில ட்விஸ்ட்லாம் இருக்குது நான் சொல்லுவேன், அப்புறம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் சரிங்க. படத்தை பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஜெய் அவர்களுக்கு இவ்வளோ ரசிகர் பட்டாளம் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னாக்க ரசிகர்கள் இருக்காங்கன்னு தெரியும், ஆனால் தியேட்டரில் இப்படி ஒரு ஆரவாரத்தோட மேலே தாடம் கட் அவுட்டு பேனரு இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக ஜெய் அவர்களுக்கு இது வந்து அடுத்த கட்டத்துக்கான போகிறதுக்கான படம் இது. முக்கியமாக படத்தில் ஃபைட் சூப்பராக இருக்குது, மியூசிக் ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. டேரக்டர் வெற்றி செல்வன் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஜெய் சாரோட ஆக்டிங் எல்லாமே இந்த வாட்டி ஃபைட் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஸோ சூப்பராக இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு மினிஸ்டர் கேரக்டர் இருக்காங்க, ஸோ அவரோட காமெடிஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அவரை டெரர் மாதிரி காட்டுறாங்க ஆனால் ஃபுல்லாக காமெடி பீஸாக பண்ணிட்டாங்க. அவர் சீன்ஸில் ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இவங்களை தாண்டி அதுலயே நடிச்சிருக்காங்களே, அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஜெயதார்த்தமா பண்ணிருக்காரு, அதுலயும் நல்லா பண்ணிருக்காங்க, செமையா இருக்கு படம், நல்லா இருக்கு. என்ன மாதிரியான கதை அப்படின்னா, அதாவது நகை கடையில கொலை அடிச்சிடுறாங்க, அது யார் இது பண்ணாங்க, டைமண்ட் கடத்திடுறாங்க, அது யார் என்னன்றது தான் கதை. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப்லாம் செம்மையாக இருக்குது, நல்லா இருக்கு, போய் பார்க்கலாம் படம் பார்க்கலாம். முச்சிக்கிச்சுதலை ப்ளீஸ் தரை விட்டு தலை படம் நல்லா இருக்குது, நல்லா எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டோரி வந்து அது கொஞ்சம் க்ரைம் மாதிரி இருக்கும், அதுதான் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாம் நல்லா ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. அதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்க்காக தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ரொம்ப ட்ராக் ப்ரோ. இது யூஷுவலான ஒரு கான்செப்ட் கூட இல்லை ப்ரோ, ரொம்ப பழைய கான்செப்ட் ப்ரோ ஸ்டோரிங்கிறது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்துடைய கேஸ்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எஸ்பெஷலாக சுனில் ரெட்டியோட ரோலில் ரொம்ப அழகாக பொலிட்டிஷியன் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு, மக்கள் ரசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு அவர் ரொம்ப அவர் டைலாக்ஸ் ஆகட்டும், பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், ஈவன் வம்சியோட ஆண்டகனிஸ்ட் ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஜெய் வந்து யூஷுவலாக அவருடைய படங்கள்லாம் பார்த்துருப்போம், ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவர் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட் டிஃப்ரெண்டாக சூஸ் பண்ணதுன்னு நினச்சிருக்காரு, பட் ஸ்டோரி வைஸ் ரொம்ப டிசப்பாயிண்ட் தான், ஏன்னா ரொம்ப பழைய கான்செப்ட் இது. செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் ப்ரோ பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப ட்ராக், பிலோ ஆவரேஜ் தான் ப்ரோ. ஜெய்யோட பர்ஃபார்ம் நல்லா இருந்துச்சு, ஸ்டன்ட் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு, பட் ஒரு சில ஸ்டன்ட்ஸ் வந்து ஜெய்க்கு செட் ஆகலையோங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு மாசான சீக்வன்ஸ்,
வைக்கலாம் பட் ரொம்ப மாசாக வச்சனால மேபி எனக்கு அந்த சீக்வன்ஸ் ஜெயிக் செட் ஆகலையோங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஒரு சட்டத்தில் காமெடியெலாம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கும், எஸ்பெஷலி சுனில் ரெட்டி வேறு லெவல், அவருனால தான் படமே மூவ் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் இல்லை ப்ரோ, சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ப்ரோ, சாங்ஸு பிஜிஎம்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ப்ரோ. அதான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட் ஆஃபில் யூஷுவலாக லவ் சீன் வருதா டக்குன்னு டுவேட் வரும், அது ரொம்ப பழசாக இருந்துச்சு ப்ரோ ஃபஸ்ட் ஆஃபில் நடந்த சீக்வன்ஸ் எல்லாமே. நல்லா இருந்தான், ஆ நல்லா நச்சிக்கிறா போல்தான் புரியல. என்ன மாதிரி ஒரு டைமண்ட் வச்சு தானே கதை, அந்த டைமண்ட் கட்டுறது ஆ நல்லா இருந்தான் பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, ஜெய் அத்துலேயே நல்லா நடிச்சிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் அவ்வளோ நல்லா இல்லை, ஆ பெட்டர் தான். அதான் ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப போரு, செகண்ட் ஹாஃபில் தான் உள்ளே போனேன். கரெக்டாக ஹீரோயின்ஸ் ஆகிறாங்க அப்போ தான் உள்ளே போகிறேன். பத்த லிப்ஸ் மட்டும் கீழே செம்மையாக இருந்துச்சு அந்த சீன் மட்டும். செகண்ட் ஹாஃப் தான் போனேன், அந்த ஒரு சீன் மட்டும் சூப்பராக இருந்துச்சுண்ணா. தெரிலடா படத்தை பார்க்கல, தூங்கிட்டேன். ஆனால் படம் நல்லா இருக்குண்ணே, ஜெய் போகிறோம் ஸோ கேஷுவலாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் க்ரைம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ரெண்டாவது சீட்டு நுண்ணியில் உட்காந்து தான் பார்க்குறோம். செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா மாசாக பண்ணியிருக்காரு, ஃபைட்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதான் நல்ல யதார்த்தமாக, எப்பயுமே அவர் நடிப்பு ஆக்டிங் வந்து யதார்த்தமாக தான் இருக்கும். ஸோ நல்ல யதார்த்தமாக இருக்குது, நம்ம வீட்டு பையன் மாதிரி நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ படம் வந்து நல்லாயிருக்கு, அவங்களும் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க, பட் அந்தளவுக்கு அவங்களுக்கு சீன்ஸ் கிடையாது, பட் அவங்களுக்கு கொடுத்த சீனை நல்லா பண்ணியிருக்காங்க.